ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் கேஷுவல் வித் பிஎம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ஜூனியர் அசிஸ்டென்ட்டுக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து மினிமம் எயிட்டீன் தௌசண்ட்க்கு மேலே சேலரி வந்து கிடைக்குது இதை பார்த்தீங்கன்னா முழு விவரமோ அது கூட இன்னொரு போஸ்ட்டு நிறைய போஸ்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க அதை பற்றின டீட்டெயில்ஸுமே தான் வந்து ப்ரீஃபாக வந்து பார்க்க போகிறோம் ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்க்க போகிற நம்ம நோட்டிஃபிகேஷனு இளநிலை உதவியாளர் இதுக்கு பாருங்கள் சேலரி பக்கத்தில் வந்து கொடுத்துருக்காங்க எயிட்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி ஃபஸ்ட் மந்த் சேலரி எயிட்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து இருக்கும் அடிப்படை சம்பளம் எயிட்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுத்துட்டுருக்காங்க மேக்ஸிமம் சப்போஸ் நீங்கள் இதே போஸ்ட்டில் லைஃப் டைம் இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட்டில் வந்து ஃபிஃப்டி எயிட் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் வரல உங்களுக்கு சேல்ரி வந்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அது வரலாம் உங்களோட சேலரி லெவல் வந்து ஏறும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் உங்களுக்கு ஃபோர் ஃபோஸ்ட் வந்து அவைலபிளாக இருக்குது இன்னும் நிறைய போஸ்ட்டுமே இருக்குது அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா டென்த்து வந்து பாஸ் பண்ணியிருந்தால் போதும் அப்படி இல்லைனா அதுக்கு யூகலாக கூட நீங்கள் படிச்சிருந்தாலும் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஒன்றும் இல்லை இளநிலை உதவியாளர் எயிட்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டென்த்து வந்து படிச்சிருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு டைப் ரைட்டரு அந்த போஸ்ட்டுக்கும் எயிட்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து சேலரி டென்த்து வந்து படிச்சிருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு அதற்கான டைப்ரைட்டிங்குமே நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதை வந்து செக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து டிரைவர் போஸ்ட்டும் வந்து அவைலபிளாக இருக்குது அதுக்கும் எயிட்டீன் தௌசண்ட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் ட்ரைவருக்கும் அதே சேல்ரி தான் டைப்ரைட்டருக்கும் அதே சேல்ரி தான் இளநிலை உதவியாளருக்கும் அதே சேல்ரி தான் ஆனால் வந்து இதுக்கான படிப்பு தகுதின்னு பார்த்தீங்கன்னா ஓட்டுநருக்கு வந்து எயித்து வந்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்புறம் லைசன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸு அப்புறம் உதவி மின் பணியாளர் அதுக்கு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டீன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் வந்து சேல்ரி கொடுத்துருக்காங்க அதுக்கு பார்த்திங்கன்னா மின் அல்லது மின்கம்பி பணியாளர் தொழிற்பயிற்சி நிறுவன சான்றிதை வந்து வச்சுன்னு இருக்கணும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க அப்புறம் வந்து இபிலேருந்து உங்களுக்கு எச் சான்றிதையும் வந்து வச்சுன்னு இருக்கணும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் நாதஸ்வரன்ட்டு ஒரு போஸ்ட் இருக்குது நைன்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து சேலரி இதற்கெல்லாம் வந்து தமிழ் எழுது படிக்க தெரிஞ்சுருந்தாலே போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏதாவது ஒரு அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனத்தில் வந்து இசைப்பள்ளிகளில் வந்து ஒரு சர்டிஃபிகேட் வந்து வெடிச்சுன்னு இருக்கணும் அப்படின்றது வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட்டு உதவி அர்ச்சகர் அப்புறம் உதவி பரிச்சாரகம் இதுக்கெல்லாம் வந்து தமிழில் எது படிக்க தெரிஞ்சிருந்தால் போதும் அதுக்கு ரிலேட்டடாக வந்து சர்டிஃபிகேட் வந்து வச்சுன்னு இருக்கணும் அப்படின்றதையும் வந்து கிளியராக வந்து சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு உதவி சுயம்பாகம் போஸ்ட் இருக்குது வேத யானம் அப்படின்ட்டு ஒரு போஸ்ட் இருக்குது இந்த மாதிரி டோட்டலாக ஒரு டுவெண்ட்டி த்ரீ வேகன்சீஸ்க்கு வந்து இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு வந்து விண்ணப்பிக்க போகிறீங்க அப்படின்றத வந்து பார்த்துக்கோங்க அதற்கான அப்ளிகேஷன்ஸ் ஃபார்முமே கீழே வந்து கொடுத்துருக்காங்க ஒன்றும் இல்லை பேசிக் டீட்டெயில்ஸ் தான் வந்து கேட்டிருக்காங்க ஈஸியாக வந்து ஃபில் பண்ணி சென்ட் பண்ணலாம் அப்புறம் இதில் வந்து மருத்துவ சான்றிதழ் அப்புறம் காவல்துறை சான்றிதழ் வந்து கேட்டிருக்காங்க இந்த போலீஸ் சர்டிஃபிகேட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் வந்து விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும் அது வரத்துக்கு ஒரு ஒன் வீக் ஆகும் ஓகேங்களா நீங்கள் வந்து எப்படி விண்ணப்பிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விண்ணப்பிச்சுட்டு உங்களை வந்து நீங்கள் நீங்களே வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷன் உங்கள் நேர்பை போலீஸ் ஸ்டேஷனில் போய் கேட்டிங்கன்னா நீங்கள் ஆன்லைன்லேயே வந்து அதை ட்ரேஸ் அவுட் பண்ணிக்கலாம் எங்கே உங்களோட அப்ளிகேஷன் இருக்குது அப்படின்ட்டு நீ இப்போ எஸ்பி ஆஃபீஸு அப்படின்னா நீங்கள் அங்கே போயிட்டு கூட நீங்கள் வந்து அவங்ககிட்ட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எதனா கொடுத்து கூட நீங்கள் ஈஸியாக வந்து வாங்கிக்கலாம் ஓகேங்களா இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சிட்டு அங்கே போயிட்டு பேசுங்க ஓகேங்களா சீக்கிரமாக நான் சொல்கிறேன் அப்புறம் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து அட்டாச்மெண்ட் பண்ணலாம் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க முக்கியமாக செவன்த் பாயிண்ட் பாருங்கள் டுவெண்ட்டி ஃபைவ் ரூபீஸுக்கு வந்து செல்ஃப் அட்டாஸ்டட் கவர் வந்து அட்டாச்மெண்ட் பண்ணணும் அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க ஏன் இதை சொல்கிறேன்னா முக்கியமாக வந்து நீங்கள் போஸ்ட் கவர்லாம் ஒன்று சென்ட் பண்ணுவீங்க பார்த்தீங்களா அது மட்டும் இல்லாமல் உங்களோடய அட்ரஸ் அதில் மட்டும் உங்களோட அட்ரெஸ் மட்டும் அதில் எழுதி டுவெண்ட்டி ஃபைவ் ரூபீஸ்க்கான ஸ்டாம்ப் ஒட்டி அதில் வச்சு நீங்கள் சென்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து எங்கேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா வடபழனி ஆண்டவர் திருக்கோயில் சென்னையிலருந்தான் வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க டேட் வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் நாலாம் தேதி வரல உங்களுக்கு நல்லா வந்து டைம் இருக்குது அதனால் பொறுமையாக வந்து எல்லாம் கரெக்டாக வந்து ஃபில் பண்ணி வந்து சென்ட் பண்ணுங்கள் எந்த அட்ரெஸுக்கு சென்ட் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா துணை ஆணையர் அல்லது செயல் அலுவலர் அருள்மிகு வடபழனி ஆண்டவர் திருக்கோயில் வடபழனி சென்னை இந்த அட்ரஸுக்கு தான் வந்து இங்கே சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் சம் பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க அதை வந்து நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது மஸ்ட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும் ஏன்னா மினிமம் குவாலிஃபிகேஷனு நல்ல சேலரி நல்ல போஸ்ட்டு தான் வந்து கொடுத்துருக்காங்க அதனால் வந்து ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்